வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராஜுவேட் தமிழா பார்ட் டைமில் பிஇபி டெக் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்கள் அப்ளிகேஷன் போட்டே ஒரு மாதத்துக்கு மேலாவது இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும் எப்போ காலேஜ் நாங்கள் நாங்கள் ஃபீஸ் கட்டணும் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான அப்டேட்டு தான் இது அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கே சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து பார்த்தோம்னா ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியே விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் எப்போ சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ யாருக்கெல்லாம் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டு தெரிஞ்சிக்கணுமோ நீங்கள் இந்த வெப் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது பார்ட் டைம் பிஇ பிடிபிஇ ஐஃபன் டிஎன்இஏ டாட் காம் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த லாகின் கொடுத்துருங்க இந்த லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அந் அப்புறமேட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரேங்க் லிஸ்ட் காமிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு பேமெண்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகிருக்கும் நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஒரு மாத கால டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த டைம் எதுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் பார்ட் டைமில் அப்ளை பண்ணுறனால உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய காலேஜ்லேருந்து உங்கள் கம்பெனியோட டிஸ்டன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நீங்களும் ஏதாவது டவுட் இருந்தால் அவங்க சொன்ன மீட்டிங் ஐடியில் போயிட்டு உங்களோட கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எல்லாம் அப்ளை பண்ண எல்லா மாணவர்களையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஃபைனலைஸ் பண்ணி அவங்கள இந்தந்த கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் இவங்களுக்கெல்லாம் நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ரேங்க் லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அதாவது அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸை யாரெல்லாம் யாரெல்லாம் மீட் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்திருக்காது அது வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே உங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதமாக அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தோம்னா அவங்களே அஃபீஸில் வெப்சைட் வெப்சைட்டில் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது நேற்று நேற்றே இந்த நியூஸ் வந்துருச்சு அதாவது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கே சாயந்தரம் நாலு மணிக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு ரேங்க் லிஸ்ட் வந்த அடுத்த செகண்டே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக அந்த போர்ட்டலும் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அது வந்து உங்களுடைய உங்களுடைய லாகின்ல பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு டேப் இருக்கும் அதில் போய் நீங்கள் கவுன்சிலிங்கான ஃபீஸை பே பண்ணிக்கலாம் அந்த ஃபீஸும் வந்து பார்த்தோம்னா தேதிக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஆன் ஆர் பிஃபோர் அப்படின்னா எட்டாம்தேதி அல்லது அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இன்றைக்கே தேதி ஆறாயிடுச்சு இன்னும் ரெண்டே நாள் தான் சாலியிடம் மூணு நாள் டைம் இருக்குது நம்ம கடைசி நாளில் பே பண்ண வேணாம் அதுக்கு முன்னாடி நாளே பே பண்ணிடுங்க ஸோ எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த தேதிக்கு முன்னாடி உங்கள் லாகின்ல போய் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபீஸையும் பே பண்ணி முடிச்சிடுங்க ஓகேவா அதே மாதிரி ஜென்ரல் கோட்டாவில் யார் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்பதாம் தேதி சாய்ஸ் பில்டிங் ஸ்டார்ட் ஆகுது சாய்ஸ் பில்டிங் அப்படிங்கிறது என்ன நமக்கு கா எந்த கல்லூரியில் எந்த கோர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சாய்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டே வரணும் இதில் பெருசாக சாய்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா பார்ட் டைமில் வந்து பார்த்தோம்னா இருக்கிறதே ஒம்போதே காலேஜ் தான் அந்த காலேஜ் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி போன வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ அந்த ஒம்போது காலேஜுமே நீங்கள் வந்து பார்த்தோம்னா சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சாய்ஸ் பில்லிங் அதிகமாக கொடுத்தாலும் கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து உங்களுக்கு வீடியோ கான்பரன்ல வெரிஃபை பண்ணிருப்பாங்க இந்த காலேஜ் தான் இந்த காலேஜ்லேருந்து இந்த காலேஜ் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டரு ஸோ அதனால் கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த காலேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே டிசைட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க காலேஜெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தூரமாக இருக்கிற காலுறிகளை கொடுங்க எப்படியுமே உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டரில் ரேடியஸில் இருக்கக்கூடிய காலேஜுமே தான் கிடைக்க போகுது அதனால் சீட் எல்லாம் நிறையவே கிடைக்கு அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஓகேவா பார்ட் டைமில் விண்ணப்பித்திருக்க மாணவர்களின் எண்ணிக்கையும் ரொம்ப கம்மி தான் அதனால் அப்ளை பண்ண எல்லாருக்குமே அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண அத்தனை சீட் ஆனது கன்ஃபார்ம் கிடைச்சிடும் அந்த ஒன்பது காலேஜ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் சேலமில் இருக்குது மூணாவது வந்து பார்த்தோம்னா அரசினர் பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி இது காரைக்குடியில் இருக்குது அடுத்தது தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இது வந்து பார்த்தோம்னா வெள்ளூரில் இருக்குது அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இது பர்கூரில் இருக்குது அடுத்தது எய்டில் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்டி காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது அதே மாதிரி எய்டில் அடுத்த காலேஜ் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுக்கப்புறமேட்டு எய்டில் வந்து பார்த்தோம்னா தியாகராஜர் பொறியியல் கல்லூரி இது வந்து மதுரையில் இருக்குது ஸோ டோட்டலாக பியூர் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அஞ்சே காலேஜ் ஆறே காலேஜ் வருது அடுத்தது கவர்மெண்ட் எய்டில் வந்து பார்த்தோம்னா மூணே காலேஜ் வருது இந்த இந்த ஒம்பது காலேஜில் மட்டும்தான் நம்ம பார்ட் டைம் பிஇ பிடெக் கோர்ஸ் ஆனது நம்ம படிக்க முடியும் அதுவும் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் நம்ம படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறைஞ்சது நம்ம அந்த ஆறே ஆறு கோர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு காலேஜில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது அதாவது ஒரு சில கல்லூரியில் சிவில் மிக்க ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்தது இ இசிஇ ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒம்பது கல்லூரிகளிலும் நம்ம ஒரு ஆறு கோர்ஸை மட்டும்தான் பார்ட் டைம் பிஇ பி படிக்க முடியும் அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அடுத்தது ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அடுத்தது இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அடுத்தது சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அடுத்தது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா நமக்கு பிஎஸ்டி காலேஜில் இருக்குது கோயம்புத்தூரில் இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஓகேவா பியூர் கவர்மெண்ட் காலேஜ் வந்து நமக்கு ஆரே காலேஜ் தான் அடுத்தது கவர்மெண்ட் எய்டெட் காலேஜ் வந்து மூணு காலேஜ் இருக்கிறதே மூணு காலேஜ் தான் அந்த மூணு காலேஜ்லேயுமே வந்து பார்த்தோம்னா பார்ட் டைம் பிஇபி டெக் வந்து அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா டோட்டலாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒம்பது காலேஜ்கள் இருக்குது ஆறு கோர்ஸுகள் இருக்குது ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தால் வீட்டுக்கு பக்கத்தாலேன்னு சொல்லக்கூடாது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கு பக்கத்தால் எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதாவது மேக்ஸிமம் பிஇபி டெக் பார்ட் டைமில் படிக்கிறவங்க யார் ப்ரொமோஷனுக்காக வந்து அப்ளை பண்ணி படிப்பீங்க அதாவது டிஎன்இபியில் வேலை செய்கிறவங்களாகட்டும் அடுத்தது ஸ்டீல் பிளான்ட்டு அது வேற ஏதாவது கம்பெனில வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு அந்த கம்பெனில ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து டிகிரி படிப்பீங்க வந்து பார்த்தோம்னா நீங்க தாராளமா உங்க எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும் அதாவது அப்ளை பண்ண நம்பர்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஷார்ட் ஷார்ட்லிஸ்டட் பண்ணிருக்கிறதும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும் அந்த லெவலுக்கு தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கல்லூரிகள் எல்லாம் கொடுத்துருங்க அதாவது க உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ரேடியஸில் கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் மற்ற கல்லூரிகளை கொடுங்க கோர்ஸ்களும் நிறையா கொடுங்க ஓகேவா இப்போ நீங்கள் வந்து இ பேக்ரவுண்டில் வரீங்க அப்படின்னா ட்ரிபிளியை கொடுங்க அடுத்தது இசி பேக்ரவுண்டில் வரீங்க அப்படின்னா இசியை கொடுங்க ஓகேவா அதே மாதிரி டெக்ஸ்டைல் யாராவது இருக்கீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் பேக்ரவுண்டில் வரீங்க அப்படின்னா டெக்ஸ்டைலையும் கொடுங்க அதாவது நான் நான் ட்ரிபிளி டிப்ளமோல படிச்சிருக்கேன் நான் ஈஸியும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதையும் கொடுக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு ப்ரொமோஷன் தானே உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு ஏதாவது ஒரு டிகிரி தானே வேணும் அப்படின்னா நீங்கள் எதை வேணால் எடுத்து படிச்சிக்கலாம் டிப்ளமோல நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பிபிடெக்கில் எதை வேணால் படிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் அதில் வந்து ட்ரிபிள் சீட்டு போடுறீங்க ட்ரிபிள் சீட் ஒரு வேலை ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த சாய்ஸ்லேயே நீங்கள் என்ன கொடுக்கணும் எனக்கு அதே கல்லூரியில் ஈஸி கொடு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த கல்லூரி தான் உங்களுக்கு ஒன் டொண்ட்டி டிகிரி சாரி ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் சீட்டு இந்த ரெண்டு கோர்ஸில் ஏதாவது ஒரு சீட்டு உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா நீங்கள் ரொம்ப லாங்கில் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாகிடும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எந்தெந்த கல்லூரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்குமே போட்டுக்காங்க அதாவது நான் டிப்ளோமாவில் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் ட்ரிபிள் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நீங்கள் டிப்ளோமாவில் என்ன வேணால் படிச்சிருக்கலாம் பிஇபிடெக்கில் அதை அப்படியே மாற்றி கூட படிக்கலாம் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா அதுக்காக எல்லாம் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ வந்து உங்கள் கம்பெனிக்கும் வந்து பார்த்து உங்கள் கம்பெனியிலேருந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் தான் வந்து உங்களுக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே கல்லூரியில் வந்து பார்த்தோம்னா ட்ரிபிள் இ கோர்ஸை கொடுக்கலாம் இசிஇ கோர்ஸை கொடுக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸையும் நீங்கள் கொடுத்து கொடுத்துக்கலாம் ஓகேவா இதில் எந்த எந்த மூணுலேயுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வேக்கண்ட் இருக்கும் அப்படி வேக்கண்ட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மூணு கோர்ஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும் அதில் நீங்கள் சேர்ந்து படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அவ்வளோதான் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு ஒரு டிகிரிக்கு வந்து படிக்கிறீங்க அவ்வளோதான் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நீங்கள் என்ன கோர் படிச்சிங்களோ டிப்ளமோவில் படிச்சிங்களோ அதை கொடுங்க அடுத்த சாய்ஸ் அதுக்கு அடுத்தது கொடுங்க அடுத்த சாய்ஸ் அதுக்கும் அடுத்தது கொடுங்க ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி இருக்குது இப்போ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒன்றும் ஃபீஸ் பண்ணா ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா எட்டாம் தேதிக்கு முன்னாடியே பே பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஆறாம் தேதி நாளைக்கு ஏழு ஸோ ஏழாம் தேதிக்குள்ளே பே பண்ணிடுங்க லாஸ்ட் டைம் அந்த ரஸ் ஆனது நமக்கு வேணாம் அதனால் வந்து பார்த்தோம்னா இப்பயே முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீஸை பே பண்ணி முடிச்சிருங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒன்பதாம் தேதி சாய்ஸ் பில்லிங் ஆகுது நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் சும்மா இருக்கவங்களா இருந்தாலும் சரி உட்காந்து சாய்ஸ் பில்லிங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சு இருங்க கண்டிப்பா அப்ளை பண்ண எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீ சாய்ஸ் பில்லிங் கரெக்டா கொடுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலேஜ்ல வந்து ஒரே நீங்க நான் டிப்ளமில் எதை படித்தேன் எனக்கு இதை மட்டும் கிடைக்கட்டும் அப்படின்னு அதை விட்டுட்டீங்க அப்படி நான் ஒருவேளை ஒருவேளை கிடச்சிரும் ஒருவேளை வந்து பார்த்தோம்னா அதில் சீட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகாது ஸோ அதனால் அதே கல்லூரியில் அடுத்தடுத்த கோர்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் போட்டு வச்சுக்கோங்க பெட்டர் ஒரு பெட்டர் ஆப்ஷனுக்கு ஓகேவா அடுத்தது மேகிமம் நிறையா காலேஜ் பொது காலேஜ் தான் இருக்குது அதில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல காலேஜெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கல்லூரிக்கு பக்கத்து உங்கள் கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்க கல்லூரிகளை கொடுங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் சொல்லியாச்சு உங்களுக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆயிருச்சு கவுன்சிலிங் சாய்ஸ் பில்லிங்கும் வந்துருச்சு ஸோ நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ண போகிறீங்க அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆனது உங்களுக்கு வரும் டென்டே ரிலேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆனது வந்துடும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் குறிப்பிட்ட எந்த கல்லூரிக்கு உங்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த கல்லூரிக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா பார்ட் டைம் பிஇ பிடெக் எல்லாம் எப்போ அட்மிஷனுக்கு வரணும்னு சொல்லுவாங்க அந்த அட்மிஷன் டேட் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த கல்லூரிக்கு போனீங்கன்னா கல்லூரிக்கான ஃபீஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் எல்லாம் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க நீங்கள் தாராளமாக அப்போ வந்து கல்லூரியில் ஜாயின் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க